வெல்கம் டு அபி சமையல் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி ரொம்ப சிம்பிளா டேஸ்டா குக்கரில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முதல் வேலையா அரிசியை ஊற வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க அடுத்து சிக்கனை வேக வச்சுக்கலாங்க சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன குக்கரில் எடுத்துக்கோங்க சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க இதில் அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வரும்போது குக்கரை மூடி வச்சுட்டு நாலு விசில் விட்டுருங்க இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாங்க மூணு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆறு கிராம்பு மூணு ஸ்பூன் சோம்பு இரண்டு வரமிளகாய் நான்கு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக புதினா அதே அளவு மல்லி இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது பிரியாணி செய்ய குக்கரை அடுப்பில் வச்சுருங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு ஒரு அன்னாசிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க இப்போ இதில் நீளமாக நறுக்குன்னு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகணுங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதோட பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துருங்க இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் ஒரு குட்டி தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வெந்திருச்சான்னு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் சூப்பராக வெந்திருக்குங்க இப்போது இந்த சிக்கனை மட்டும் தனியாக வடித்து எடுத்துருங்க சிக்கன் வேக வச்ச தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து வச்சுக்கோங்க என்னோடது அஞ்சு கப் இருக்குங்க இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க சிக்கனை குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை அதே அளவு புதினா இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் அரிசிக்கு தேவையான தண்ணீரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணீர் கரெக்டாக இருக்குங்க நான் இப்போ ஊற வச்சுருக்க அரிசி இந்த டம்ளரில் நாலு டம்ளர் வந்துச்சுங்க இப்போது சிக்கன் வேக வச்ச தண்ணி அஞ்சு டம்ளர் இருக்குங்க இது கூட மூணு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வரும்போது ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு அரிசியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு இந்த சிக்கன் பிரியாணிக்கு நாட்டுக்கோழி குழம்பும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இனிமேல் நீங்களும் பிரியாணி மசாலா கடையில் வாங்காமல் இந்த மாதிரி அரைச்சி ஹெல்த்தியாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சமைச்சதை ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க